நீங்கள் எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இங்கிலீஷ் மட்டும் உலகம் பூரா பேசப்படுது, ஏன் தமிழ் பேசப்படல, ஏன் ஹிந்தி பேசப்படல, ஏன் சான்ஸ்கிரிட் பேசப்படல? பழமையான சொல்லப்படுற மொழி எல்லாமே, அதாவது தமிழாக இருக்கட்டும் சான்ஸ்கிரிட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் பேசப்படல, பட் இங்கிலீஷ் மட்டும் ஏன் உலகம் ஃபுல்லாக பேசப்படுது? கிட்டத்தட்ட 600 இயர்ஸ் தான் ஆச்சு வந்து அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லாங்குவேஜ் வந்து இவ்வளோ பாப்புலராக இருக்குது, வேர்ல்டு ஃபுல்லாக அந்த லாங்குவேஜ் தான் கொண்டாடுறாங்க, ஒரு ட்ரேடிங் மார்க்காகவே இருக்குது. இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவலே பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள் முன்னாடி வைக்கப்படுது. அது உண்மையாக தான் இருக்குது. இங்கிலீஷ் வந்து ஜஸ்ட் அ லாங்குவேஜ், அதையும் தாண்டி ஒரு நாலேஜாக இந்தியாவில் வளர்ந்துட்டு தான் வருது. இங்கிலீஷ் தெரிஞ்சாதான்டா நீ மாசு, இங்கிலீஷ் தெரியலனா நீனா வேஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னமும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. தலைமுறை தலைமுறையாக அது கடந்து நம்ம வந்துக்கிட்டு தான் இருக்கோம். முக்கியமாக 90s அது ரொம்பவே சொல்லப்பட்டுச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, தமிழ் பற்று அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் எட்டி பார்க்குது. பட் இருந்தாலும் கூட இங்கிலீஷ் பற்று பற்றுன்னு சொல்ல முடியாது. இங்கிலீஷ் பேசினா தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும், இல்லை இங்கிலீஷ் தான் லைஃப் அப்படின்னு நினைக்கிற நிறையா பேர் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளையாக இருக்க வந்து எப்பயுமே ஒசத்தியானவை, கருப்பாக இருக்க வந்து எப்பயுமே தாழ்வானவை அப்படிங்கிற எண்ணமும் நமக்குள்ளே இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு நாமே கேட்கணும். ஏன்னா ரொம்ப நாளாகவே இது இருக்குது. இப்போ ஒரு பொண்ணு கருப்பாக இருந்தால் அந்த பொண்ணை சைட் அடிக்கிறத விட ஒரு பொண்ணு வெள்ளையாக இருந்தால் அந்த பொண்ணு தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு தான் மேன்மையானவ அப்படின்னு சொல்லிட்டு சைட் அடிக்கிற விஷயங்கள் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது நிச்சயமாக நடக்கும். ஒரு பொண்ணு கொஞ்சம் வெள்ளையாக இருந்தாலும் சரி, பல்ல அடிச்சுட்டு போகிற பல பையங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதே ஒரு பொண்ணு கருப்பாக இருந்தால் சீ கருப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகிற பையங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ கருப்பு வெள்ளை அப்படிங்கிற டிஸ்கிரிமினேஷன் யார் உருவாக்குனது? வெள்ளை தான் ஒசத்தி, கருப்பு தான் மட்டமானது அப்படிங்கிற விஷயத்த யார் கொண்டு வந்தது? அதுவும் பிரிட்டிஷ் தானே, நிச்சயமாக பிரிட்டிஷ் தான். இதுக்கு எல்லாமே காரணம் ஒரு வேர்ட், காலனைசேஷன். காலனைசேஷன் மட்டும் நடக்கலன்னா இது எதுவுமே இருந்திருக்காது, இங்கிலீஷ் உலகம் ஃபுல்லாக பேசப்பட்டிருக்காது. வெள்ளையன் உயர்ந்தவனாகவும் கருப்பன் அசிங்கமானவனாகவும் கன்சிடர் பண்ணப்பட்டிருக்க மாட்டான். இதுதான் உண்மையான விஷயம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காலனைசேஷன் அப்போ என்ன தான் நடந்துச்சு அப்போ நீங்கள் கேட்கலாம். இப்போ அமெரிக்கா தானே சூப்பர் பவராக இருக்காங்க, நீ எப்படி சொல்லலாம் பிரிட்டிஷ் வந்து வேர்ல்டு ரூல் பண்ணுறாங்க இன்னும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமெரிக்காவே பிரிட்டிஷு கீழே தான் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். ஆனால் அவங்க 200 வருஷத்தில் விடுதலை வாங்கிட்டாங்க போராடி சண்டை போட்டு. பட் நம்ம அமைதியாக இருந்தால் விடுதலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டத்தட்ட 300 வருஷம் அடிமையாக இருந்தோம். நம்மள்ட்ட இருக்க எல்லாத்தையும் சுரண்டி இனிமேல் எதுவுமே இல்லைடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நேரம் வரும்போது தான், அதாவது பானை ஃபுல்லாக சாக்லேட் இருக்குது, அந்த சாக்லேட்டை ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டு வெறும் பானையை தூக்கி போட்டுட்டு போகிற ஒரு கதை தான் நம்ம இந்தியாவில் நினச்சி. அதாவது இந்தியாவில் இருக்க எல்லா பழங்களையும் சுரண்டிட்டு இனிமேல் சுரண்ட எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் வேர்ல்டு வார் வேறு முடிஞ்சு, நம்மள்ட்டே பணம் இல்லை, உங்களை வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணுறது இவ்வளோ பாப்புலேஷனை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் விட்டுட்டு போனதான் உண்மை. பிரிட்டிஷ் வந்ததுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு, உண்மை தான். அவங்க மட்டும் வரலைன்னா இன்னும் நம்ம ட்ரெயின் ட்ராக் கொண்டு வந்திருப்போமானே தெரில. இவ்வளோ ஸ்ட்ராங்கான பாலங்களாக இருக்கட்டும், இல்லை எல்லா விஷயங்களுமே ஆகட்டும், பிரிட்டிஷ் வந்ததுனால தான் நடந்துச்சு. பிரிட்டிஷ் வராட்டி நடந்திருக்கும், பட் இவ்வளோ ஸ்ட்ராங்கான விஷயங்கள், அதாவது ஒரு டேம்லேருந்து ஒரு பாலம் வரைக்கும் எல்லாமே இவ்வளோ ஸ்ட்ராங்கான விஷயங்கள் நம்ம கிடச்சிருக்குமா? இப்போ தான் நம்ம பார்க்குறோமே அவ்வளோ ஊழல் நடக்குது, இதெல்லாம் மீறி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் கிடச்சிருக்குமா அப்படிங்கிறது குவஸ்டின் மார்க் தான். இன்னும் இந்தியா எந்த ஸ்டேஜில் இருந்திருக்கும்? இவ்வளோ பாப்புலரான கண்ட்ரியாக இந்தியா இருந்திருக்காது பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணலைன்னா. பட் நம்ம இழந்தது நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம கெயின் பண்ணது கொஞ்சம் விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அமெரிக்கா வந்து எப்படி வந்து பிரிட்டிஷுக்கில் அடிமையாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது கொலம்பஸ் வந்து கிட்டத்தட்ட 16வது நூற்றாண்டில் என்ன செய்கிறாருன்னா கிளம்புறாரு. எங்கே கிளம்புறாருன்னா இந்தியாவை தேடி கிளம்புறாரு. இந்தியாங்கிற ஒரு லேண்ட் இருக்குது, அங்கே வந்து பொன் பொருள் எல்லாமே மிக அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது அவர் வரலாற்று அறிஞர்களை பிறட்டி பார்க்குறப்ப, அதாவது படித்து பார்க்குறப்ப அவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, அதாவது இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது, அங்கே எல்லாமே மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ அங்கே கிளம்பி போய் அங்கே காலனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவோட கொலம்பஸ் கிளம்புறாரு. பட் அவர் வந்து கிளம்பி போகிற இடம் வந்து இந்தியாவில், அவர் வந்து ஒரு நியூ லேண்டை ஃபைண்ட் பண்ணுறாரு, அதுதான் அமெரிக்கா. அதாவது அவர் வந்து யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போகிறாருன்னா, ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போகிறாரு. அந்த நாட்டு ராஜா ராணி யார்ட்டையாவது பெர்மிஷன் வாங்கிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் ரீச் ஆனோடனே அவர் வந்து அங்கே இருக்க ட்ரைபை பார்க்குறாரு. ட்ரைப் அதாவது காட்டுவாசி, இப்போ இருக்க காட்டுவாசினா மனிதர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, மோஸ்ட் ஆஃப் தம் ஏற்றுக்க மாட்டாங்க, சில பேர் ஏற்றுக்கவும் செய்வாங்க. அங்கே இருந்த காட்டுவாசி அதாவது ட்ரைபாக இருக்கட்டும், அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து நம்மளை காப்பாற்ற தான் வந்திருக்காங்க, உங்கள் ஆடை அது மட்டும் இல்லாமல் நடை உடை பாவனை அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளை காப்பாற்ற தான் வந்திருக்காங்க அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துக்கிறாங்க. போக 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 அவங்க வந்து, அதாவது கொலம்பஸ் வந்து அவங்கள அடிமைப்படுத்துறாரு. அங்கே ஒரு பாரம்பரியம் இருக்குது, என்னென்னா இப்போ அந்த ட்ரைபோட தலைவனை இன்னொருத்தன் தோக்கடிச்சிட்டா, அதாவது ஒன் வாசஸ் ஒன்றா, அந்த ட்ரைபோட தலைவனுக்கும் இங்கிட்டு யாராவது ஒருத்தருக்கும் போட்டி நடக்கும். அதில் அந்த ட்ரைபோட தலைவனை அவன் வந்து தோக்கடிச்சிட்டானா, அதாவது பிரிட்டிஷ் ஒருத்தர் வந்து தோக்கடிச்சிட்டானா, அந்த ட்ரைபே அவங்களுக்கு அடிமையாயிரும். இதுதான் அங்கே இருக்க பாரம்பரியமாக இருந்திருக்கு. ஸோ ட்ரைபை தோக்கடிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா இல்லை. இங்கே யார் பலசாலியோ அவனை வச்சு அந்த ட்ரைபை ஈஸியாக தோக்கடிச்சிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ட்ரைப் மொத்தத்தையும் அவங்க அடிமையை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து கருப்பாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து அடிமையாக வேலை செஞ்சு, அவங்களோட பரம்பரை அடிமையாக வேலை செஞ்சு, அவங்களோட பரம்பரை அடிமையாக வேலை செஞ்சு இப்படியே போய்கிட்டு இருக்கு.
அது கூடால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பெயினும் போர்ச்சுகல்கிட்ட இருந்த அந்த காலனைசேஷன் வந்து பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அப்போ வந்து ஸ்பெயின் போர்ச்சுகலோட பிரிட்டிஷ் வந்து பல் மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்பெயின் போர்ச்சுகல்கிட்ட சண்டையிட கூட இல்லை, அவங்க வந்து டீல் பேசி இந்த காலனிஸ்லாம் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை தன்வசப்படுத்திக்கிறாங்க. அவங்க வந்த பிறகு இந்த டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஒயிட்டு தான் பெருசு கருப்பு தான் தாழ்மையானது அப்படிங்கிற டிஸ்கிரிமினேஷன் வந்து ரொம்பவே அதிகரிக்குது. கருப்பர்களை கிட்டத்தட்ட ஸ்லேவாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க பல நூற்றாண்டுகள், கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள்னு சொல்ல முடியாது 200 நூற்றாண்டுகள், அதாவது கிட்டத்தட்ட 200 வருஷம் கருப்பர்கள் வந்து ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அதாவது அங்கே நிறையா பேர் குடியேற ஆரம்பிக்கிறாங்க, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலனைஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்டான ஒரு கண்ட்ரியாக மாற ஆரம்பிக்குது அமெரிக்கா. இன்றைக்கி நம்ம சொல்கிறப்ப சூப்பர் பவர் அப்படிங்கிற அமெரிக்கா வந்து பிரிட்டிஷ் கீழே இருக்கப்ப அவங்க வந்து ரொம்ப டிஸ்கிரிமினேட்டடாக தான் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்க யாருங்க, இப்போ இருக்க யாருமே ஒரிஜினல் அமெரிக்கன்ஸ் இல்லை. அப்போயே அங்கேருந்து எல்லா அமெரிக்கன்ஸும் கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் கிட்டத்தட்ட அழிச்சிட்டாங்க, ரொம்ப ஃபியூ தான் தப்பிச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே அப்போ அமெரிக்காவில் இருந்து எல்லாருமே கருப்பர்கள்னு தெரிஞ்சுக்கோங்க, வெள்ளையர்கள் அவ்வளோ பெரிய பர்சன்டேஜில் இல்லை. இப்போ வந்து கருப்பர்கள் 90% இருந்தாங்கன்னா வெள்ளையர்கள் 10% இருந்ததாக தான் அப்போ சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவங்களெல்லாம் அழிச்சிட்டு, அதாவது அவங்கள அடிமையாக ட்ரீட் பண்ணி ஒருவேளை சலிப்பு ஏற்படுத்தி அவங்கள அங்கேருந்து விரட்டி இல்லைனா கொன்று ஏகப்பட்ட பேரை கொண்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அவங்க வந்து ஒவ்வொரு பகுதியும் அமெரிக்கா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட தங்கங்களாக இருக்கட்டும், வைரங்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மிளகாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அவங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லாவே போகுது, பிரிட்டிஷ் வந்து ரொம்ப நல்லாவே சம்பாதிக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்க அமெரிக்கா இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து இயற்கை தடையாக இருக்குது, அமேசான் காடுகள், அது அவங்க உள்ளே போக முடியல, அங்கே ஏகப்பட்ட ட்ரைப்ஸ் இருக்காங்க, எங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அவங்க பயந்து அந்த பிளானை கைவிடுறாங்க, அதோடய அப்படியே நிற்கிது. ஒரு குறிப்பிட்ட பகுதி ஆஃப் அமெரிக்கா மட்டும் கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அதுக்கடுத்து யூரோப்பியன் சேகப்பட்ட பேர் இங்கே நடக்கிற காலனைசேஷனை பார்த்து டெவலப்மெண்ட்டை பார்த்து இங்கே வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவில் இருக்க எல்லாருமே யூரோப்பியன்ஸ் தான் சொல்லலாம், அதாவது வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து வந்து செட்டில் ஆனவங்க. ஒரிஜினல் அமெரிக்கன்ஸ் கிட்டத்தட்ட பிரிட்டிஷால் கொல்லப்பட்டார்கள் இல்லை அழிக்கப்பட்டார்கள்னு சொல்லலாம். கொலம்பஸ் அப்படிங்கிற ஒரு ராட்சசன் தான் சொல்லணும், நீங்கள் அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்கா கொலம்பஸை கொண்டாடுறீங்க, ஏன்னா அது நம்ம முன்னாடி வைக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய போய் அவர் கண்டுபிடிச்சார் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். பட் அதுக்கு பின்னாடி இருந்த உயிரிழப்புகள், ட்ரைப் எப்படி அடிக்கப்பட்டாங்க, அதாவது கொத்து கொத்தாக கொல்லப்பட்டாங்கன்னு கூட சொல்லலாம். யார் அவங்கள லைட்டாக எதிர்த்து பேசினாலோ இல்லை அடிப்பணியை மறுத்தாலோ, அதாவது அவங்க சொல்கிற வேலையை ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கா அவனால் செய்ய முடியலன்னா கூட அவனை கொன்றுவாங்க, அந்த அளவுக்கு கொடுமைகள் அவங்களுக்கு இழைக்கப்பட்டது. இதுக்கு எல்லாமே காரணம் கொலம்பஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் சொல்லலாம். அவர் ஆரம்பித்து வச்சது விதை அவரோடது, அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க பொறுக்க முடியாமல் பொங்கி எழுந்து விடுதலைக்காக போராட ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டிஷும் அவங்களுக்கு விடுதலை தர்றாங்க. அவங்க வந்து நம்மளை விட ஒரு 200 வருஷம் முன்னாடி விடுதலை வாங்கினதுனால மட்டுமே அமெரிக்கா வந்து இன்றைக்கி வல்லரசாக இருக்குது. அண்ட் அவங்களோட மனப்பான்மை எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் உயர்ந்தான் இன்னொருத்தன் அவனை உயர்த்தி விடுவான் அமெரிக்கன்ஸோட மனப்பான்மை. பட் இந்தியாவோட மனப்பான்மை அப்படி இருக்காது, நம்மளுக்குள்ளேயே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து சுபாஷ் சந்திர போஸுக்கும் காந்திஜிக்கும் ஆகவே ஆகவும் சொல்லலாம். ஸோ அவங்களோட கருத்து வந்து ஒத்துப்போகாது, அந்த மாதிரி சண்டைகள் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கும். பட் அமெரிக்கன்ஸ் வந்து அந்த மாதிரி சண்டைகளில் ஈடுபட மாட்டாங்க. என்னதான் ஆர்கியூமெண்ட் அவங்களுக்குள்ளே இருந்தாலுமே இன்னொருத்தையும் வந்து முன்னாடி நிற்கிறப்ப அவங்க அவனை சும்மா விட மாட்டாங்க. பட் நம்ம இதை பண்ண மாட்டோம், இன்றைய தேதி வரைக்கும் எடுத்துக்கோங்களேன், இந்தியன்ஸ் வந்து அவ்வளோ விட்டு கொடுக்க மாட்டாங்க, நான் இறங்கி போகிறேன் நீ உயர்ந்து போ அப்படிங்கிற எண்ணம் இந்தியாவுக்குள்ளே அவ்வளோ இருக்கவே இருக்காது. பட் அமெரிக்கன்ஸ் நிறைய பேர் அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பட் அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது, அவங்க கூட வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். அமெரிக்கர்களும் பிரிட்டிஷ் கீழே அடிமையாக தான் இருந்தாங்க, அதான் நான் சொன்னேன். பிரிட்டிஷோட கல்ச்சர் தான் இன்னும் இந்தியாவை ரூல் பண்ணுது, பிரிட்டிஷோட லாங்குவேஜ் தான் இன்னும் இந்தியாவை ரூல் பண்ணுது. இந்தியாவை மட்டும் இல்லை, வேர்ல்டே அவங்க தான் ரூல் பண்ணிக்கிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். கல்ச்சர், நம்ம என்ன துணி அணியணும், நம்ம என்ன பாரம்பரியத்தை பின்பற்றணும், அதாவது இந்தியாவில் இன்னும் பாரம்பரியம் இருக்கதான் செய்யுது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த ஒருவனுக்கு ஒருத்தி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ பிரிட்டிஷ் பீரியடில் ஒருவனுக்கு ஒருத்தி தான் அவங்க கான்செப்டாக இருந்துச்சு, அதை தான் நம்ம காப்பி அடித்தோம். நம்ம வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்போ கான்செப்டே இல்லை, நம்மளோட மூதாதையர்கள் வந்து ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாங்க 4 ஒய்ஃப் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் வாழ்ந்துருக்காங்க. பட் அது பெரிய தப்பு தான், நான் கரெக்டுன்னு சொல்லலை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதை கூட அதாவது அந்த கல்ச்சரே நம்ம பிரிட்டிஷ்கிட்ட இருந்தால் காப்பி அடித்தோம் மெயினான ஒரு ரீசன். நம்ம புராணத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஒன் வாசஸ் ஒன்று இருக்கவே இருக்காது, ஒரு ஹஸ்பண்டுக்கு பல ஒய்ஃப் இல்லைனா ஒரு ஒய்ஃபுக்கு 5 ஹஸ்பண்ட் இருந்த புராண கதைகள்லாம் நம்ம படிக்க தான் செஞ்சுருக்கோம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாமே நம்ம பிரிட்டிஷ்கிட்ட இருந்தால் காப்பி அடிக்கிறோம், இன்னமும் காப்பி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அவங்க மொழியை தான் நம்ம பேசுகிறோம், அவங்க மொழியை பேசுகிறது தான் நம்ம ஸ்டைலிஷ்னு நினச்சிக்கிறோம், உயர்வானது நினச்சிக்கிறோம். இது ஏன் காலனைசேஷனால் மட்டுமா நம்மளால் மாறவே முடியாதா, நம்ம பிரிட்டிஷ் தாக்கத்துலேருந்து வெளியே வர முடியாதா, இந்த கேள்விகள்லாம் உங்கள் முன்னாடி வச்சுட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரிட்டிஷ் இம்பாக்ட் ஆஃப் இந்தியாவை குறித்து, அதாவது இன்னமும் நம்ம பிரிட்டிஷ் கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அதாவது விடுதலை கிடைச்சாலும் கூட பிரிட்டிஷ் கீழே நம்ம இருக்க தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம பிரிட்டிஷை உடச்சிட்டு மேலே வந்துட்டோமா எல்லா விதத்துலையும், அதாவது கல்ச்சராக இருக்கட்டும் லாங்குவேஜாக இருக்கட்டும், இன்னும் நம்மது தான் உயர்ந்தது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமா, நீங்களே சொல்லுங்கள். இந்த கேள்வி உங்கள் முன்னாடி வச்சு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.
காலனைசேஷன் செகண்ட் பார்ட்டா இதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக செகண்ட் பார்ட் வீடியோ தான். தேர்ட் பார்ட் கூடிய சீக்கிரத்தில் வருது. இதில் வந்து நான் அமெரிக்கா வந்து எப்படி பிரிட்டிஷ் கீழே போனாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், லைட்டாக தான் டச் பண்ணியிருக்கேன். பட் எனக்குள்ளே இந்த ஆதங்கத்தை நான் நிறையாவே கொட்டி தீர்த்திருக்கேன். அதாவது இன்னும் நம்ம ஏன் பிரிட்டிஷ் கீழே இருக்கோம், ஒரு 600 வருஷம் பழமையான மொழிக்கில் நம்ம ஏன் இன்னும் அடிமைப்பட்டு கிடக்கோம், அதான் உயர்ந்தது நம்ம ஏன் நினைக்கிறோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் எனக்குள்ளே எழுத செய்து தமிழ் ஏன் உயர்ந்தது இல்லை, அவ்வளோ பழமையான தமிழை ஏன் நம்ம உயர்த்தி பேச மாட்டோம், இங்கிலீஷ் தான் கெத்து அப்படிங்கிற விஷயத்த ஏன் நம்ம இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆள் மனசில். அதே மாதிரி வெள்ளை தான் உயர்ந்தது, கருப்பு தான் தாழ்ந்தது அப்படிங்கிற விஷயத்த ஏன் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் எங்கூட எழுது. அதுக்கு பதில் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட்ஸ் பாரதி, குட் பை, ஷைனிங் ஆஃப் யூ, சேஸ் நண்பா, பாய்.